ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மூணா ஜபாஸ் லைஃப்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, சிக்கன் பிரியாணி எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி, அம்மா எதுக்கு வீடியோ எடுக்க வரலன்னா, அம்மா பிஸியாக இருக்காங்க, அதனால தான் வீடியோ என்ன எடுக்க சொல்லிட்டாங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து 10 லிட்டர் குக்கர் வந்து எடுத்துருக்கோம். இந்த பிரியாணி செய்ய நம்ம வந்து 1 கிலோ அரிசி கிலோ பிரியாணி தான் இது, ஓகேங்களா? 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க, அது கூட 2 ஸ்பூன் நெய்யும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்து ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து 3 சாப்பான வெங்காயம், 4 பச்சை மிளகாய் கீறி நல்லா வந்து நீங்கள் வந்து சாட்டே பண்ணிக்கோங்க. ரொம்ப ப்ரௌனிஷ் ஆகணும் அளவு இல்லை, ஒரு விதம் நமக்கு சாட்டே ஆனாலே போதும். அதுக்கடுத்து வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து 2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பெரிய ஸ்பூனில் ஆட் பண்ணிக்கோங்க. 3 தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன், கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துருக்கேன், அதுக்கடுத்து கொஞ்சம் சிக்கன் சேர்த்துருக்கேன். எனக்கு வந்து நிறைய சிக்கன் ஆட் பண்ணால் பிடிக்காது, அதனால கொஞ்சமாக சிக்கன் ஆட் பண்ணி செஞ்சுருக்கேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த பிரியாணியில் வந்து நம்ம வந்து 1 ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி, 3 ஸ்பூன் வந்து காஷ்மீர் சில்லி பொடி, அதுக்கடுத்து வந்து 3 ஸ்பூன் வந்து மல்லித்தூள், இது மூணுமே நம்ம சேர்க்க போகிறோம், ஓகேங்களா? இதை நல்லா சேர்த்து நம்ம ஒன்றா கிரைண்டர் அளவுக்கு நம்ம வந்து கிண்டிக்கிறணும், ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து இந்த பிரியாணியில் வந்து நம்ம சக்தி பிரியாணி மசாலாவில் செய்ய போகிறோம், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் என்ன, ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும், அதனால் மசாலா அளவாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த மசாலாவில் வந்து நல்லா கிண்டிட்டு கொஞ்சம் 1/2 கப் கர்ட் வந்து சேர்த்துக்குருவோம், ஏன்னா அந்த மசாலாக்கள் எதுவும் ரொம்ப காட்டமாக இல்லாததுக்காக. அதுக்கடுத்து சாப் பண்ணி வச்சா புதினா மல்லியெல்லாம் சேர்த்துக்கோங்க, 1:2, அதான் ரேஷியோ. அந்த அளவில் தண்ணி நான் 2 பங்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இதில் வந்து 1/2 லெமன் வந்து பிழிஞ்சு சேர்த்துக்கோங்க. அப்போ அரிசி பொழபொழன்னு வரும், கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கடுத்து நம்ம வந்து 1 மணி நேரம் சோக் பண்ண ரைஸை வந்து நம்ம இதில் வந்து சேர்த்துக்கிற போகிறோம். சேர்த்து இது வந்து நான் 1 மணி நேரம் ஹாட் வாட்டரில் சோக் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து நம்ம வந்து விசில் போட்டுக்கலாம், கொதிச்சதுக்கு அடுத்து தான் இல்லை, விசில் போடாமல் குக்கரை நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா மேலே ஆவி வந்ததுக்கு அடுத்து குக்கரில் விசில் போடுங்க, 2 விசில், ஹை ஃப்ளேமில் 1 விசில், லோ ஃப்ளேமில் 1 விசில் விட்டு நான் உடனே குக்கரை வந்து திறந்துட்டேன். பார்த்தீங்களா, நம்மளோட பொல பொலன்னு சிக்கன் பிரியாணி வந்து சிம்பிள் அண்ட் ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இந்த பிரியாணியை கட்டாயம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.